நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய கிருபை சுண்ட ஒரு வாழ்வாக, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கப்படுகிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வை என் தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் கரத்தில் விரும்பியாக்கி தாழ்த்து கொடுத்து கடந்து செல்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஒருமனதோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு தருணம். ஆகவே இந்த காலை பொழுதிலே நாம் தேவனை ஆராதிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். இந்த காலை பொழுதிலே உண்மையாகவே தேவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் வாசிக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போமே. என்னாகவும் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகவும் 6வது அதிகாரம், அதிலே 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆசீர்வாதங்களை மட்டும் நமக்கு கொடுக்கிறவர் அல்ல, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டுவிடவில்லை, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கிடைத்தது. அப்படியாக அந்த காலை பொழுதுல தேவனை தேடி ஓடோடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, இந்த நாள் பாதுகாக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு அரணாய் இருக்க போகிறார், ஒரு கோட்டையாய் இருக்க போகிறார், உங்களை சுற்றி ஒரு மதிலாய் இருக்க போகிறார். அதுதான் சகரியா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சகரியா 2வது அதிகாரத்திலே நீங்கள் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல வேதம் எப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருந்து உனக்குள் நான் மகிமையாய் இருப்பேன். அந்த வசனத்தை வாசிப்போமே. அவர் அழகாய் சொல்ல, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் நான் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து உன்னை ஒரு பாதுகாத்து உனக்குள் அவர் மகிமையாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே தேவன் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கிறார். இந்த நாளில் உண்மையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். ஆசீர்வாதத்தோடு நம்மை விட்டுவிடவில்லை, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் உண்மையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இல்லைங்களா? உண்மையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். ஆசீர்வாதத்தோடு விட்டு விடுகிறவர் இல்லை, நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை சுற்றி அக்கினி மதிலாக இருந்து நான் உனக்குள் மகிமையாய் இருக்கிறேன், ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார், நம்மை சந்தோஷத்தினால் இடை கட்டுகிறார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிறனால் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம கேட்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? கேளாத ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஞானத்தை மட்டும் கேட்ட சாலமோன் இல்லைங்களா? சாலமோன் கேட்டது ஞானத்தை மட்டும் கேட்கிறான், ஆனால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இதனால நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் தேடுகிறோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு இல்லை, நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, இதனால் உங்களுடைய வாழ்வு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அது இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோமே. சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டு போக போகிறோம். ஆகவே சந்தோஷமாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துக. ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. ஆசீர்வாதத்தோடு விட்டுவிடவில்லை,
கூடவே தேவன் என்ன செய்கிறார், உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எடுத்துக்கொள்ளலாம், உபாகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. உபாகம் 28வது அதிகாரத்திலே 3, 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தியுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பல விதங்களில் ஆசீர்வாதம், எண்ணியமாவும் குறைவில்லாத ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களில் ஆசீர்வாதம், இப்படி எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் என்று சொன்னால் எதுல என்ன ஆசீர்வதிக்கிறார், எதை எனக்கு கொடுக்க போகிறார், எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு ஆசீர்வாதம், நீ போகிற இடத்துல ஆசீர்வாதம், நீ வருகிற இடத்துல ஆசீர்வாதம், நீ கையிட்டு செய்கிற இடத்துல ஆசீர்வாதம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், பணம் மட்டும் கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது, சில தர வேலை எனக்கு கிடைச்சிச்சு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். அவர் வேதத்தை அவர் சொல்கிறார், உன்னை வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், உன் கர்ப்பத்தின் கனி உன்னுடைய பிள்ளையும் ஆசீர்வாதமாய் இருக்கும், உன் நிலமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும், உன் மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும், அது பலனை அது கொடுக்கிறதாய் இருக்கும், உன் கூடையும் மாப்பி செய்கிற உன்னுடைய தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக இந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள், சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்காக காத்திருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். ஏதோ ஒன்றை கிடைத்துவிட்டால் ஆசீர்வாதம் என்று சொல்லுவதை காட்டிலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கிறாரா, இல்லை, நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை காக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தோடு விட்டுவிடவில்லை, நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்மை காத்துக்கொள்ளுகிற காரியம், நம்மை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர் அவர். அதுதான் சகரியா தீர்க்கதரிசி மூலம் சொல்றார், உன்னை சுற்றி நான் அக்கினி முதலாக இருந்து உனக்குள் நான் மகிமையாயிருப்பேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகலவித நன்மைகளினாலும் ஆசீர்வதிக்கிற தெய்வம், இதை தான் கொடுப்பார் தெய்வம், அதை தான் கொடுக்கும், இதை தான் கொடுக்கும் என்பதல்ல, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவர், சிருஷ்டிப்பின் கர்த்தர் அதுதான். எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன் எல்லாவற்றையும் நமக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லா விதங்களிலும் நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். என கருமையானதை உடைய பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். அதுதான் யாத்ரா 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்ரா 33வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். யார் மேல் அந்த கிருபை பொழிய வேண்டும் என்று சொல்லிட்டு வாஞ்சிக்கிறாரோ அவர் மேல் அந்த கிருபையை ஊற்றுகிறார். யார் மேல் இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அந்த அவன் மீது அவன் இரக்கத்தை தேவன் கொடுக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் அப்படியாய் உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. என்னென்ன உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார், கிருபையா இறங்கணும்னு நினைச்சாரு உனக்கு கிருபையா இறங்குவார், உனக்கு இரக்கத்தை பாராட்டணும்னு நினைச்சா உனக்கு இரக்கத்தை பாராட்டுவார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைச்சா சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு வெற்றியை கொடுக்கணும் தேவன் நினைக்கிறாரா வெற்றியை நிச்சயமா கொடுப்பார். விசுவாசிப்போமே, என் ஆண்டவர் அதை கொடுப்பார் என்று. என் ஆண்டவர் எனக்கு எதை கேட்க போகிறாய், எதை இந்த நாளில் எதிர்பார்க்கிறாய், அதை உனக்கு தேவன் கிருபையாய் கொடுப்பார். தேவன் கிருபையாய் இந்த நாளில் உன்னை முடிசூட்டுகிறார், உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். எவன் மேல் நான் இந்த கிருபையை பொழியணும்னு நினைக்கிறேனோ அவன் மேல நான் கிருபையை பொழிவேன், எவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்.
அது தேவனுடைய சித்தத்துக்கு அப்படி ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுப்பாரு, கர்த்தாவே என்னுடைய கிருபை என் மேல் பொழிந்துருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செயல்படுத்துங்க. நீ எதை கேட்கிறாயோ அதுதான் சொல்ல, நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி நாம் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் சகலத்தையும். அதான் உபாகமத்தில் நாம் வாசித்தோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், மாப்பு செய்கிற தொட்டியை ஆசீர்வதிக்கிறார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார், போகையிலும் ஆசீர்வாதம், வருகையில் ஆசீர்வாதம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், எல்லா விதங்களிலும் அந்த ஆசீர்வாதம், எல்லா விதங்களிலும் இதைதான் கொடுப்பார் என்பதல்ல. சந்தோஷத்தை மட்டும் கொடுத்து விட்டு போடல, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. சம்பாதிக்கிற ஐஸ்வர்யவான்களை பாருங்களேன், சம்பாதித்து விடுவார்கள், நல்ல ஆஸ்திகளை சேமித்து வைத்து விடுவார்கள், ஆனால் அதை பாதுகாப்பதற்கு என்ன செய்வாங்க, ஒரு நான்கைந்து வேலைக்காரர்களை வைப்பார்கள், வாட்ச்மேனை வைப்பார்கள். நம்பிக்கை இல்லை இல்லையா? முதல்ல நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதுலாம் வீடு இருக்கிறதுன்னு சொன்னால் வீடு திறந்தே தான் இருக்கும், பூட்டெல்லாம் போடுவது கிடையா. எங்கேயாவது வெளியூர் இரண்டு நாட்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிற நேரத்தெல்லாம் பூட்டு போடுவாங்க, ஒரு பாதுகாப்பு. அப்போதான் ஒரு அந்த நம்பிக்கை என்பது நிறையா இருந்தது. ஆக மற்ற நேரங்கள்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சு தான் தூங்குவோம், கதவெல்லாம் திறந்துதான் இருக்கும், ஜன்னல்லாம் திறந்துருக்கும், கதவெல்லாம் திறந்துருக்கும். இன்னைக்கு பயம் வந்ததுனால பூட்டிக்கின்னு தான் உள்ள தூங்குறோம் நாம் இல்லையா? பூட்டிக்கின்னு தூங்கணுமே, அந்த பூட்டு மேலேயே நம்பிக்கை இல்லை, எத்தனை பூட்டை உடைச்சிடுறான், அந்த பூட்டு மேலே நம்பிக்கை போயிடுச்சு. உடனே என்ன செய்ய ஆரம்பித்தான், காவலாளியை போட ஆரம்பித்தான், ஒரு வாட்ச்மேனை ஒன்று போட ஆரம்பித்தான் மனுஷன். அந்த வாட்ச்மேனை கூட சில சமயத்தில் தூங்கி போறான்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறாங்க, சிசிடிவி கேமராவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பாதுகாப்பு என்பது கிடையாது, எதையும் நம்ப முடியல, உலகத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்த முடியல. இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், நம்மளால் யூகிக்க முடியல, நம்மளால் கருத்து சொல்ல முடியல. ஏன்னா உலகம் அப்படி பாவத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் பாதுகாப்பையும் கூட கொடுத்துடுறார். நமக்கு நம்பிக்கை இல்லை, பூட்டு மேலே நம்ம கதவு மேலே நம்பிக்கை இல்லை, அடுத்தது பூட்டு மேலே நம்பிக்கை இல்லை, அடுத்தது மனுஷன் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ மனுஷன் நம்பாம சிசிடிவி கேமராவை போட்டுட்டோம். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லை, ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை, ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறார், அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டு போவோம். இந்த நாள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். எவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன் என்று நினைக்கிறனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கும். யார் மேல் அந்த பாதுகாப்பு, யார் மேல் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும் தேவன் தீர்மானிக்கிறார், நிச்சயமாய் அதை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் நிச்சயமாய் அதை உங்களுடைய வாழ்வில் அதை செயல்படுத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாய் அதை உங்களுடைய வாழ்வில் அதை செயல்படுத்துகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். அதை அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமே. அதுதான் உபாகமம் 28 அதிகாரத்திலேயே 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களை எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். எப்பொழுது நீ செவி கொடுத்து நடக்கிறியோ, உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அப்பொழுதுதான் இந்த சகல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படி என்று நாம சொல்லலாம். ஓ, இன்னைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படிதான், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற ஆண்டவர் இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் வேதம் அழகை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் இப்பொழுது நீ சொல்ல உனக்கு சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உண்மையில வந்து தங்கும். அப்போ நாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து நடக்கும்பொழுதுதான் பாதுகாப்பு கிடைக்கும், இல்ல பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது, ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம கேட்கிற வார்த்தைகளின் பிரகாரமாய் அந்த ஆசீர்வாதம், தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நடப்பது, செவி சாய்ப்பது, அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் செவி சாயுங்க. ஓ, வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் இப்படி தான் நடக்கணும், வேதத்தில் சொன்னபடி தான் நான் வாழப்போகிறேன், அது வார்த்தையின் பிரகாரமாக நான் நடக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு உங்களை செவிசாய்த்து நடங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சமாக செவிசாயுங்க. ஒரு பயம் இருக்கட்டும், ஓ கர்த்தருக்கு இது பிடிக்காது, கர்த்தருக்கு இது பிரியம், நாம் இப்படி செய்யலாமே, ஓ இதுதான் ஆசீர்வாதம் அப்படி என்று சொல்லி நீங்களுடைய வாழ்வை நகர்த்துகிற பட்சத்தில்
உங்களை இப்ப நீங்க கேட்ட சகல ஆசீர்வாதங்களினால உங்களை அது நிரப்பார். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். அப்பொழுதுதான் செயல்படும் அந்த ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நம்மை வெறுமையாக்குவோம், தாழ்த்துவோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். உண்மையாக அந்த ஆசீர்வாதம் நம்மே வந்து பலிக்கும். அது நமக்கு சொந்தமாகும். விசுவாசத்தோடு போவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மீண்டுமாய் இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர். சகல நன்மையினாலும் எங்களை முடிசூட்டுகிற ஆண்டவர் நீர். ஆமென். வார்த்தைப்படி எங்களுடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எங்களிடம் வந்து பலிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எங்களிடம் வந்து பலிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பையும் இந்த ஆண்டவர்கள் கொடுக்கிறவராயிருக்கிறது. அந்த பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்வை நகர்த்துகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பெரியோர்களை, வயதானவர்களை, பெற்றோர்களை இந்த அன்பின் கரத்தை கொடுக்கிறேன் அப்பா. தேவாதி தேவனே, அவர்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆமேனப்பா. தேவனுடைய கரம் அவர்களுடைய வாழ்வில் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படட்டும் அப்பா. பலவிடம் அணுகாதபடி என் ஆண்டவர் என்னுடைய பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆமேன். உடைய பாதுகாக்கிற கரம் ஆமேன் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். சமாதானத்தின் காரணர் அவர்களை ஆளுகை புரிவீராக. ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற்று. ஆமேன் அப்பா. தேவனுடைய கரம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. அவர்களை எந்த நோக்கத்தோடு இணைத்திரோ அந்த நோக்கத்தை அவருக்கு நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. முக்கியமாக வாலிப பிள்ளைகளை கர்த்தனை காத்துக் கொள்ளுங்க. தடுமாறாதபடி ஒரு வாழ்வு கொடுங்க. ஒரு பாவம் அணுகாதபடி பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வு கொடுங்க. அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக அவருடைய வாழ்வு நகர்த்தப்பட வேண்டுமானால், வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொன்னீரே. அந்த கீழ்ப்படிதலை, அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிற ஒரு வாழ்வை பிள்ளைகளுக்கு கர்த்தனை கொடுப்பீராக. சிறு பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஞானத்தின் அடைக்கட்டுங்க. உலகத்து சாட்சி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுங்கிற ஒரு வாழ்வை என் ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் என் இயேசுவே, அழைப்பை பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்களை அலங்கரிக்கப்பட்டவர்கள், இப்படி தேவனுடைய பணியில ஈடுபடுத்திக் கொண்ட அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் கரம் தொடுவதாக, ஒவ்வொருடைய வாழ்வும் பாதுகாக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேனப்பா. தேவனுடைய பணியிலே அவர்கள் விடுதலையோடு உடைய பணியை செய்வதற்கு ஆமேனப்பா. எந்த விதத்திலும் தடைகள் காணப்படாதபடி, பொருளாதாரத்துடைய நெருக்கங்கள் காணப்படாதபடி, பலவீனங்களுடைய சரத்தை அணுகாதபடி கர்த்தருடைய பலத்தின் அடைகட்டுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற கடம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எவன் மேல் நீ கிருபையாய் இருக்க இறங்க வேண்டும் என்று சொல்லி சித்தமாயிருக்கிறீர்களோ அவன் மீது கிருபையாய் இறங்குவேன் என்று சொல்லியிறேன். அப்படி நம்முடைய கிருபை நாவை அவன் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்கடமெல்லாம் அவதிப்படுகிற கர்ப்பஸ்தர்கள், வழிபோக்கர்கள், சப்பாடுகள், குருடர்கள், ஐயோ அப்பா அப்பதான் வேதனைப்படுகிறவர்கள், மனிதர்களுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்களை அகப்பட்டவர்கள், ஆமேனப்பா. தேவாதி தேவனே, பணத்தேவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பலர் உண்டு. ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். உடைய கரம் அவர் மதியிலே காணப்படும்படியாய், உடைய வாழ்வு பாதுகாக்கப்படும்படியாய், சகல ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நிந்திக்கிறவர், பகைக்கிறவர்கள் இந்த ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேனப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக இருக்கிறோம். இந்த ஆண்டை ஆசீர்வதித்துக் கொடுங்க அப்பா. பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆண்டாய் மாற்றுங்க. சகல ஆசீர்வாதங்களினால நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாய் மாற்றுங்க. உடைய அழைப்பை நிறைவேற்றுகிற ஆண்டாய் மாற்றுங்க. உடைய சித்தத்தை மீறி அவர்கள் செயல்படாதபடி உடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிற ஆண்டாய் மாற்றுங்க. ஆமேனப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதால் இந்த நாளில் உடைய வருகை துரிதமாயிருக்குமானால் உடைய கரத்தை பற்றிக் கொள்ள, உடைய வருகை தாமதிக்குமானால்
உடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கிற ஒரு வாழ்வாகும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்ப்பா. இந்த நாளில் யார் யாருக்காக அடியின் ஜெபிக்க கடன்பட்டது ஒவ்வொரு ஆண்மையில் கடத்தை கொடுக்கிறேன் அப்பா. மருத்துவமனையில் காணப்படுகிறவர்களும் ஆண்மையின் கடத்தை கொடுக்கிறேன். விளைவிடப்பட்டவர்களும் ஆண்மையின் கடத்தை கொடுக்கிறேன் அப்பா. மனிதர்கள் சூழ்ச்சி பிசாசு தந்தர்கள் அகப்பட்டவர்களும் ஆண்மையின் கடத்தை கொடுக்கிறேன். கிருபையாக இவருடைய கரத்தை நீட்டி அவர்களை மீட்டுக் கொள்ள முடியாது. கிருபையாக இவருடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கிருபையாவுடைய கரத்தை நீட்டி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய அன்பு ருசிக்கிற ஒரு வாழ்வு கொடுங்க. வடக்கில் கிழக்கில் தெற்கில் மேற்கு ஜனங்களை கூட்டி சேர்க்கப்பா. மந்தையிலிருந்து சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மந்தையில ஆண்டவர் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபிக்கிறோம். கிருபையாய் காத்து நடத்துங்கப்பா. நிலவெருமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அல்ல, உங்களுடைய பலத்தினால் ஒன்றும் ஆகாது. எல்லாம் உடைய சித்தமே. உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உடைய பராமரிப்பு ஒப்பு கொடுக்கிறோம், உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதனால யார் யாரை நாங்கள் சந்திக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறீர்கள். அவரெல்லாம் நாங்கள் சந்திக்க அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் எடுத்து அந்த சுவிசேஷ பணியை நாங்கள் தொடர உலகத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து மனிதனுடைய சத்தத்தை பார்த்து எவருடைய பயணத்தை நாங்கள் தடைப்பட்டு விடாதபடி தடை செய்து கொள்ளாதபடி. ஆமனப்பா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் இப்படி சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுதுதான் சகல ஆசீர்வாதம் பாதுகாப்பு என்று சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினால் பாதுகாப்பு நான் நடத்துகிறார். ஆமனப்பா. உடைய கரங்களை விரும்பியாக்கி தாழ்த்து கொடுத்து கடைச்செல்கிறோம். கத்தர் மாத்திரம் பயப்படுங்க. துதிகான மகிமை நாமக்கு நாகிறோம். இயேசுவின் நாமத்தில் புதாவை ஆமேன். ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரே. என் முழுவதும் பிரசு நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரே. அவர் செய்த சகல புகாரங்களை மறவாதே. அவருன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழிப்பிழக்க வேண்டும். உன் கிருபை நாளங்களான முடி சுட்டி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவிற்கு சமணம் வயது திரும்ப வாழது போலாகிறது. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பவர் ஆஃப் பிரேயர் டிவி. இதில் வரும் ஒவ்வொரு செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் பங்கு பெற விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் விடுதலை முகாமும், இரண்டாவது சனிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி அளவில் உபவாச கூடுகையும் நடைபெறும். எங்களோடு கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களோட முகவரி எண் No. 46 காட்பாடி மெயின் ரோட், ஜான் காலனி, நியர் டாமினோஸ் பீஸா, காந்தி நகர், வெல்லூர். எங்களோட தொடர்பு கொள்ள கால் 9443438384.